அனைவருக்கும் வணக்கம். இது கதை ரேடியோ தமிழ். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய அரும்பு அம்புகள் எனும் குடும்ப நாவலை வாசிச்சிட்ருக்கோம். இது வரைக்கும் நாம் 12 அத்தியாயங்கள் வாசிச்சிருக்கோம். இன்றைக்கி நாம் வாசிக்க போகிறது 13, 14, 15 அத்தியாயங்கள். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்போ வாங்க கதையை வாசிக்கலாம். அத்தியாயம் 13, மலைப்பாதை. ராமப்பட்டினத்திலிருந்து ஏலமலையின் உச்சி 20 மைல் தூரம்தான். மொத்தம் 3500 அடி உயரம். ஹோம் ரூல் கோபாலகிருஷ்ண முதலியாரின் ஹிமகிரி காப்பி எஸ்டேட் இன்னும் கிட்டத்திலேயே 3200 அடி உயரத்தில் அமைந்திருந்தது. அந்த எஸ்டேட்டை நோக்கி கல்யாணம் உற்சாகமாக கார் ஓட்டி கொண்டு போய்கொண்டிருந்தான். சாலையின் இருபுறமும் காப்பி செடிகளில் வெண்மை நிறத்தில் காப்பி பூக்கள் மலர்ந்திருந்தன. காலை சூரியனின் ஒளியில் வெள்ளி தகடுகளாக சில்வர் ஓக் மரங்களின் இலைகள் தகதகத்து தென்றல் காற்றில் சலசலத்தன. அவை காப்பி செடிகளுக்கு நிழல் கொடுத்தன. காப்பி தோட்டத்தின் இதர சில பகுதிகளில் ஆரஞ்சு, பேரி, கொய்யா போன்ற சில மரங்கள் பழங்களை தந்து கொண்டிருந்தன. உயரமான மரங்களில் இருந்த தேன்கூடுகளின் மணமும் பல்வேறு மலர்களின் நறுமணங்களும் பறவைகளின் இனிய ஒலிகளும் காற்றில் கலந்து வந்து அந்த மலை வாசஸ்தலம் உடலுக்கு தந்த குழுகுழுப்புடன் மனதுக்கு கிளுகிழுப்பையும் ஊட்டின. கல்யாணம் அடிக்கடி பார்த்து பழகிய காட்சிகள்தான் இவை என்றாலும் ஒவ்வொரு முறை பார்க்கும்போதும் புது புது குதூகல உணர்வுகளை அவன் அடைவது வழக்கம். இன்றைக்கு இந்த எழிலையெல்லாம் தன்னுடன் சேர்ந்து பவானியும் அனுபவிக்கிறாள் என்ற எண்ணமே அவனை எங்கோ சொர்க்கவானில் உயரே உயரே கொண்டு சென்றது. அந்த அளப்பரிய ஆனந்தத்தை காரின் பின்சீட்டில் பவானியின் மாமா குணசேகரன் உட்கார்ந்திருக்கிறார் என்ற நினைப்பு கூட குறைத்துவிடவில்லை. அப்போது, பவானி, இத்தனை வருஷமா நான் ராமப்பட்டினத்துல தான் இருக்கேன். இவ்வளவு அழகான மலைகளும் நந்தவனங்களும் இங்கே இருக்கிறத அறியாமலே காலத்தை ஓட்டியிருக்கேன். கல்கத்தாவிலிருந்து நீ வந்து இதை எனக்கு அழைச்சி போய் காட்டுற. நல்ல வேடிக்கைம்மா என்றார் குணசேகரன். ஆமாமாமா, சென்னையிலேயே இருக்கிற நிறைய பேரு மகாபலிபுரம் போயிருக்க மாட்டாங்க. ஏன், லைட் ஹவுஸில் கூட ஏறி பார்த்துருக்க மாட்டாங்க என்றாள் பவானி. இந்த மலைப்பயணத்தை மேற்கொள்ள அவள் தானாகவே தான் முயற்சி எடுத்து கொண்டாள். மாஜிஸ்திரேட் கோவர்தனன் ஹோம் ரூல் கோபாலகிருஷ்ணனுக்கு ஏல மலையில் எஸ்டேட் உண்டு. அங்கிருந்து சில குண்டர்களை அனுப்பி என்னை தாக்க போறதா கல்யாணம் மிரட்டினான் என்று அவர் சொன்னதிலிருந்து இங்கே மலை ஏறி பார்த்து விட அவள் ஆவலாக இருந்தாள். அத்தோடு மாஜிஸ்திரேட்டின் குற்றச்சாட்டை சற்று ஆராய்ந்து பார்த்து வரும் எண்ணமும் அவளுக்கு ஏற்பட்டிருந்தது. எனவேதான் 2 நாட்களுக்கு பிறகு ஒரு சமயம் கல்யாணம் வழக்கம் போல் தன்னுடைய காரில் அவளை ஏற்றி கொண்டு போவதாக கூறிய போது அவள் தன் ஆவலை அடக்க முடியாதவளாக, உங்க கார்ல நான் இன்னையிலிருந்து ஏற போறதில்லை, எனக்கு உங்க மேல கோபம் என்று பேச்சே ஆரம்பித்தாள். அடடா, நான் என்ன தப்பு பண்ணேன் என்றான் கல்யாணம். உங்களுக்கு இங்கு ஏலமலையில் எஸ்டேட் இருக்கிறதா என்கிட்ட நீங்க சொல்லவே இல்லையே என்றாள் பவானி. அது எப்படி சும்மா சொல்லிக்கிட்டு இருக்க முடியும், அழைச்சிக்கிட்டு போகணும். கோடை விடுமுறையில 1 மாதம், 2 மாதம்னு எங்க குடும்பம் அங்க போய் தங்குறது உண்டு. ஆனா இந்த தடவை அப்பாவையும் அம்மாவையும் மட்டும் அனுப்பிட்டு நான் இங்கேயே இருக்கிறதா தீர்மானிச்சிட்டேன். ஏன், எதுக்காக இந்த முறை நீங்க போகல? நாடக ஒத்திகை, சமூக சேவையெல்லாம் தடைப்படும் நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை, எனக்கு இப்பெல்லாம் ராமப்பட்டினமே ஒரு மலைவாசஸ்தலம் மாதிரி குளிர்ச்சியா காணப்படுது. இதெல்லாம் எப்போ இருந்துன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க இங்க குடியேறின பிறகுதான் என்று சிரித்தான் கல்யாணம். அழகுதான், எனக்கு மலைச்சாரல்களை எல்லாம் பார்க்கணுன்னா ரொம்ப பிடிக்கும். உங்க பெற்றோர் எப்போ போறாங்கன்னு சொல்லுங்க, அவங்க கூட நானும் போறேன். நீங்க வேணும்னா இங்கேயே இருந்து உங்க சமூக பணிகளை கவனிச்சுக்கிட்டு வாங்க என்றாள் பவானி. சரி, அப்படியே பண்ணுவோம். அந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டியாச்சு. இப்போ நீங்க கார்ல ஏறலாம் இல்லையா என்றான் கல்யாணம். பவானி சிரித்து கொண்டே அவன் அருகில் ஏறி அமர்ந்தாள். நானும் சீக்கிரத்தில் ஒரு கார் வாங்க போறேன் என்றாள். போச்சுடா, அப்பப்போ உங்களுக்கு லிஃப்ட் கொடுக்கலாங்கிற ஒரு திருப்தியாவது எனக்கு இருந்தது, அதுக்கும் ஆபத்து வந்துருச்சா என்றான் கல்யாணம். அப்படி இல்லை மிஸ்டர் கல்யாணம், நீங்க ரொம்ப தாராள மனசுடையவங்களா இருக்கீங்க, அதுக்காக நான் அளவுக்கு மீறி உரிமை எடுத்துக்கலாமா? கடைசியில ஒரு நாள்
என்னை எப்பவும் காரில் கூட்டிகிட்டு போகிறதே உங்களுக்கு பெரிய தொந்தரவாக நினைக்கிற மாதிரி ஆயிரும். ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்க? நீங்கள் புது கார் வாங்கின மறுநாளே என்னோட இந்த கார் ரிப்பேர் ஆயிரும் பாருங்களேன். அப்புறம் நான் உங்ககிட்ட அடிக்கடி லிஃப்ட் கேட்பேன், அப்போ என்ன பண்ணுவீங்க? இது எதுடா பெரிய தொந்தரவாக போச்சுன்னு நினைப்பீங்களா? பவானி கலகலவென்று சிரித்தாள். உங்கள் தகப்பனார் இந்த வட்டாரத்திலேயே பெரிய வழக்கறிஞர்னு பெயர் வாங்கினதில் அதிசயமில்லை. நீங்களே இந்த போடு போடும்போது அவர் தன்னோட எதிர்த்தரப்பு வக்கீல்களை என்ன பாடுபடுத்துவாருன்னு என்னால் இப்போவே யூகிக்க முடியுது. அப்பா இப்பெல்லாம் முன்ன மாதிரி கேஸ்கள் நிறைய எடுத்துக்கிறதில்ல, ரொம்ப குறைச்சிட்டாரு. எஸ்டேட் விவகாரங்களை கூட என் தலையில் கட்டிட்டாரு. அதனால தான் மாதத்தில் 2-3 தடவையாவது மலை ஏறி இறங்க வேண்டியிருக்கு. இங்கேருந்து 1 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாம். அடுத்த தடவை நான் போகும்போது நீங்களும் வாங்களே என்றான் கல்யாணம். ஆகட்டும், எங்கள் மாமாட்ட கேட்டுட்டு நான் சொல்கிறேன் என்றாள் பவானி. அவரையும் கூட அழைச்சிட்டு வாங்க, அவருக்கும் ஒரு மாறுதல் வேண்டாமா என்று கல்யாணம் சொன்னதன் விளைவுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாடக ஒத்திகையை ஒத்தி போட்டுவிட்டு அவர்கள் மலைக்கு கிளம்பியிருந்தார்கள். கல்யாணம் ஒரே குஷியான மனநிலையில் இருந்தான். ஆனால் அவன் காருக்கு அது பிடிக்கவில்லை. அவனுடைய கவனம் முழுதும் தன்னிடமே இருக்க வேண்டும் என்று அது மக்கர் செய்ய ஆரம்பித்து விட்டது. காரின் முன்புறம் இருந்து குபு குபு என்று ஆவி அடித்தது. பாத்தீங்களா, இதுக்கு தான் நான் புது கார் வாங்குறேன்னு சொன்னேன். இப்ப நம்ம பாதி தூரமாவது வந்திருப்போமா என்று கேட்டாள் பவானி. 3/4 வந்துட்டோம், இங்கேயே இருங்க, 5 நிமிஷத்துல வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு கல்யாணம் தொலைவில் தெரிந்த சில பண்ணையாட்களின் குடிசைகளை நோக்கி தண்ணீர் வாங்கி வர போனான். பவானி காரை விட்டு இறங்கினாள். காலார நடந்தாள். அவளுடைய கையில் ஒரு பைனாக்குலர் இருந்தது. ஒரு மரத்தின் நிழலில் சாலை ஓரமாக நின்று அந்த பைனாக்குலர் வழியாக சுற்று வட்டாரத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அம்மாடி, ரொம்ப ஓரமா போகாதம்மா, கிடுகிடு பள்ளம் இருக்கும் என்று காருக்குள்ளே இருந்து மாமா குணசேகரன் குரல் கொடுத்தார். நான் ஜாக்கிரதையாக தான் இருக்கேன் மாமா என்று கூறியபடி பவானி பைனாக்குலர் வழியே தொலைவில் பறவைகள் மிருகங்கள் ஏதாவது தெரிகிறதா என்று பார்த்தாள். அப்படி அவள் பார்த்தபோது அவள் திகைப்பும் வியப்பும் அடையும்படியான ஒரு காட்சியை கண்டாள். கீழே வெகு தூரத்தில் ஒரு மொட்டை பாறை மேல் பெண் ஒருத்தி நிற்பது அவளுக்கு தெரிந்தது. அவள் புடவை தலைப்பை நெஞ்சோடு கொண்டு வந்து பின்னால் தொங்க விடாமல் இடது கரத்தால் ஒரு முனையை உயர தூக்கி பிடித்து கொண்டிருந்தாள். மலைக்காற்றில் அந்த புடவை தலைப்பு படபடவென்று அடித்து கொண்டிருந்தது. பவானி வைத்த கண் வாங்காமல் அவளை சற்று நேரம் பார்த்தாள். அந்த பெண் புடவை தலைப்பை பிடித்தபடியே மெல்ல திரும்பி நாலாபுரமும் பார்வையை செலுத்துவதை கண்டாள். ஏதோ கிடைக்காத விடுதலைக்காக அவள் ஏங்குவது போலவும் அங்கே வந்து நின்று போலியான ஒரு சுதந்திரத்தை சற்று நேரம் அனுபவித்துவிட்டு திரும்ப எண்ணுவது போலவும் பவானிக்கு தோன்றியது. அப்படி ஒரு தற்காலிக மன ஆறுதலை அடைய நினைக்கும் அந்த பெண் யார்? பைனாக்குலர் வழியாக பார்த்தாலும் கூட இத்தனை தூரத்திலிருந்து இன்னார் என்று இனங்கண்டு கொள்வது கஷ்டம். ஆயினும் அவள் ஒருவேளை கமலாவாக இருக்கக்கூடுமோ என்று பவானிக்கு தோன்றியது. உடனே அப்படி இருக்காது என்றும் நினைத்தாள். கமலா தன்னந்தனியாக இப்படி ஏன் கிளம்பி வரப்போகிறாள்? ஏன் வர முடியாது? பஸ்ஸில் ஏறி மலைப்பாதையில் சற்று தூரம் வந்த பிறகு இறங்கிக் கொண்டிருக்கலாம் இல்லையா? ஆனால் பார்க்க பழக அவள் அத்தனை கட்டுப்பட்டியாக இருக்கிறாளே. இருந்தால் என்ன, அப்படிப்பட்டவர்கள்தான் உணர்ச்சிகளை அடக்கிக் கொள்ளுகிற நெஞ்செழுத்தம் உள்ளவர்களாகவும் விளங்குவார்கள். யாரும் எதிர்பாராத காரியங்களை திடும் என்று செய்தும் வைப்பார்கள். சேச்சே, இது கமலாவாக இருக்க முடியாது. கீழே இறங்கி போனதும் அவளையே கேட்டுவிட்டால் போகிறது. அவளிடம் பேசி அவளுடைய மனதை அறிந்து கொள்ள முயல வேண்டும். பவானி பார்த்து கொண்டே இருக்கையில் அந்த பெண் 4 பாறைகளை 4 8 தாண்டி மலைப்பாதையை அடைந்தாள். பஸ் வரும் சத்தம் அவள் காதில் விழுந்திருக்க வேண்டும். ஒரு வளைவில் திரும்பி இப்போது கண்ணுக்கு புலப்பட்ட பஸ்ஸை நிறுத்தி அவள் ஏறிக்கொண்டாள். சற்று நேரத்தில் பஸ் பவானியின் கண் பார்வையிலிருந்து மறைந்துவிட்டது. 14 இமகிரி எஸ்டேட். ஏலமலையில் கோபாலகிருஷ்ண முதலியாரின் எஸ்டேட் பங்களா மிகவும் வசதியாக இருந்தது. சாப்பாட்டு கூடம் தவிர
இரண்டு மூன்று பெரிய அறைகள், பங்களாவை சுற்றி பெரிய தோட்டம் எல்லாம் இருந்தன. கையோடு டிஃபன் கேரியரில் கொண்டு வந்திருந்த இட்லி தோசைகளை எல்லாம் ஒரு கை பார்த்துவிட்டு குணசேகரன் கட்டிலில் உடம்பை கிடத்தி குரட்டை விட தொடங்கிவிட்டார். உண்ட மயக்கம் அவருக்கு. கல்யாணம் எஸ்டேட் விவகாரங்களில் மூழ்கி மேஸ்திரிகள் மூன்று நான்கு பேர்களை விசாரிப்பதும் கட்டளைகள் இடுவதும் கணக்கு பார்ப்பதும் பணத்தை எண்ணுவதுமாக இருந்தான். பவானி தோட்டத்தில் மெல்ல வளைய வந்தாள். அதில் ஒரு பக்கமாக கல்யாணத்தின் டப்பா கார் நின்று கொண்டிருந்தது. இந்த கார் இத்தனை உயரம் ஏறி வந்ததே அதிசயம்தான் என்று எண்ணிக்கொண்டாள் பவானி. இவ்வளவு பெரிய எஸ்டேட்டுக்கும் பங்களாவுக்கும் சொந்தம் கொண்டாடுகிற செல்வந்தர்கள் அந்த பழைய மாடல் காரை விற்க மனமின்றி வைத்திருப்பது விசித்திரம்தான். உயிரற்ற பொருட்களிடம் கூட நாளடைவில் சில சமயம் பாசம் வளர்ந்துவிடும். அப்படி உயிரற்ற பொருட்களிடம் கூட அன்பு செலுத்தும் கல்யாணமா அடியாட்களை அனுப்பி கையையும் காலையும் முறித்து விடுவதாக கோவர்தனனை மிரட்டியிருப்பார்? நம்பவே முடியவில்லையே. ஒருவேளை காதல் கீதல் என்று அசட்டுத்தனமாக எதையாவது நினைத்து கொண்டால் அதன் விளைவாக முட்டாள்தனமான காரியங்களையும் செய்யலாம்தான். இவ்வாறு யோசித்தபடியே நடந்து தோட்டத்தை கடந்து பிரதான சாலைக்கு வந்துவிட்ட பவானி திரும்பி பங்களாவை நோக்கினாள். கல்யாணம் காரியங்களை முடித்து கொண்டு படியிறங்கி தன்னை இங்குமங்கும் திரும்பி தேடுவதை கண்டாள். அவனுடைய பார்வையில் படுமாறு நின்று கையை அசைத்தாள். பங்களா வாசலில் நின்ற காரை தட்டி கொடுத்துவிட்டு அவன் இவளை நோக்கி நடந்தான். எப்படியோ இரண்டு மூன்று தடவை குளிர்ந்த நீரை கேட்டு வாங்கி குடித்துவிட்டு அவர்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்துவிட்ட திருப்தியில் அந்த கார் அங்கே நின்று கொண்டிருப்பதாக தோன்றியது. என்ன யோசனை, இங்கே வந்து நிற்கிறீங்க என்றான் கல்யாணம் நெருங்கி வந்து. நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு எவ்வளவு பாக்கியசாலின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த பழைய கார்கிட்ட இத்தனை அன்பு செலுத்துகிற நீங்கள் உங்கள் மனைவியை எவ்வளவு பாசமாக நடத்துவீங்க என்று கேட்டாள் பவானி. அப்போது இந்த காரை மாதிரியே மனைவியும் பழசாகி போன பிறகு அவகிட்ட எனக்கு அன்பு பெருக்கெடுக்கோன்னு சொல்ல வரீங்களா, அல்லது ஒரு கிழவியை பார்த்து கல்யாணம் செய்துக்கோன்னு என்ன சொல்கிறீங்களா என்று கேட்டான். ரெண்டும் இல்லை. இத்தனை பெரிய எஸ்டேட்டை நல்லா கட்டி ஆளக்கூடிய திறமை படைச்சவளா தேடி பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன் என்றாள் பவானி. எஸ்டேட்டுக்கு எஜமானி யாரதா முக்கியம், கணவனோட மனசை அன்பினால் ஆளக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவளா இருக்கணும், அதுதான் விசேஷம் என்றான் கல்யாணம். ஆமாம், ஆளுநரையே ஆள்றதுக்கு அபார திறமை வேண்டுமே. நீங்கள் கலகலப்பாக பேசிக்கிட்டு இருக்கும்போதே காரியவாதியாகவும் இருக்கீங்க. இங்கே வந்ததும் வராததுமா எஸ்டேட் வேலைகளில் இறங்கிட்டீங்களே. அப்படி இல்லைன்னா இங்கே சில ஆசாமிகள் நம்மையே விழுங்கி ஏப்பம் விட்டுருவாங்க. எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்களில் நல்லவங்களும் உண்டு, பொல்லாதவங்களும் உண்டு. பொல்லாதவங்களும் ஏன் வேலைக்கு வச்சுருக்கீங்க? அப்படிப்பட்ட ஒரு சிலரும் நிர்வாகத்துக்கு தேவைதான். அப்போ தான் மற்றவர்களுக்கு பயம் இருக்கும், ஒழுங்காக வேலை செய்வாங்க. ஆனால் அந்த குண்டர்கள்கிட்ட நாம் ஏமாந்துடக்கூடாது. அப்படி ஏமாந்துட்டோன்னா அவங்க நம்ம தலைக்கு மேலே ஏறிடுவாங்க. குண்டர்களா? அப்போ மேஜிஸ்ட்ரேட் சொன்னதில் ஓரளவு உண்மை இருக்கும் போலையே என்றாள் பவானி. மேஜிஸ்ட்ரேட் கோவர்தனா என்ன சொன்னாரு? நீங்கள் எஸ்டேட்டில் உள்ள ஆட்களை அனுப்பி கையை காலை முறிச்சு போட்டுருவேன்னு அவரை மிரட்டினீங்களாமே. அட பாவமே, அப்படியே அவர் சொன்னார். பெரிய போக்கிரியா இருப்பார் போலியே. இவருக்கெல்லாம் மாஜிஸ்ட்ரேட் உத்தியோகம் கொடுத்துருக்காங்களே, அதை சொல்லுங்க. மிஸ்டர் கல்யாணம், நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், கோவர்தனனையோ அவரோட பதவியையோ இளக்காரமாக பேசுறது தப்பு. அவரும் மனுஷர்தான், சில குறைகள் அவர்கிட்டையும் இருக்கலாம். அதுக்காக அவர் தன்னுடைய பதவி பொறுப்பை ஒழுங்காக நிறைவேற்ற மாட்டாருன்னு நாம் நினைக்கக்கூடாது. சரி, நான் எதுவுமே சொல்லலை. கூடிய சீக்கிரமே அவரோட சாயம் வெளுத்துரும், அப்போ நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. என்னவோ தெரியல, நீங்கள் ரெண்டு பேருமே ஏதோ அசட்டு பொறாமைக்கு ஆளாகி ஒருவரை ஒருவர் திட்டிக்கிறீங்கன்னு எனக்கு தோணுது. அவருக்கு என் மேலே என்ன பொறாமையோ என்னவோ எனக்கு தெரியாது. ஒருவேளை அந்த பொறாமையால் தான் என் மேலே வீண் பழி சுமத்துறாரோ என்னவோ. ஆனால் நான் அவரை பற்றி உங்ககிட்ட சொன்னது, அதாவது கத்தியை காட்டி மிரட்டினார்னு சொன்னேனே, அது நூற்றுக்கு நூறு உண்மை. அதோட இன்னொரு விஷயமும் எனக்கு இப்போ தெரிய வந்திருக்கு.
என்ன விஷயம்? புதுசா ஒரு கதையை ஆரம்பிச்சிட்டீங்களா என்றாள் பவானி. வேண்டாம், நான் சொன்னாலும் நீங்க நம்ப போறதில்ல. வேணும்னே நான் அவர் மேல வீண் பழி சுமத்துறதா தான் நினைப்பீங்க. அதனால உங்ககிட்ட அதை பத்தி நான் இப்ப பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். சேச்சே, அப்படியெல்லாம் நான் நினைக்கல. என்ன விஷயம் சொல்லுங்க என்றாள் பவானி. நீங்க கேட்கறதால சொல்றேன். என் மேல உங்களுக்கு இருக்கிற மதிப்பு குறைஞ்சு போனா கூட பரவாயில்ல. ஆனா உங்களை எச்சரிக்கை பண்ணி காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமைன்னு எனக்கு தோணுது. நான் கார் ரேடியேட்டருக்கு தண்ணி தேடி வழியில் ஒரு கிராமத்துக்கு போனேன் இல்லையா, அப்போ என்ன? பவானி ஆவலை அடக்கிக் கொள்ள முடியாமல் கேட்டாள். அங்கே ரெண்டு சிஐடிக்கள் கிராம மக்கள்கிட்ட ஒரு போட்டோவை காட்டி விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். யாரோ சிறையிலிருந்து தப்பி வந்த கைதி இந்த பக்கம் வந்து தலைமறைவாயிருக்கிறதா சந்தேகிக்கிறோன்னு சொன்னாங்களாம். யாரா அது? அந்த போட்டோவை நீங்களும் பார்த்தீங்களா? ஆமாம், நானும் பார்த்தேன். அந்த படத்தில் இருந்தவன் ஏறத்தாழ நம்ம மேஜிஸ்ட்ரேட் மாதிரியே தான் இருந்தான். கோவர்தனன் மூக்கு கண்ணாடி போட்டு முகத்தில் இன்னும் சில மாறுதல்களை செய்துக்கிட்டு அந்த புகைப்படத்தை எடுத்திருக்கணும். அந்த படத்தில் இருக்கிறது அவர் தான் எனக்கு நிச்சயமாக தெரிஞ்சுது. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதை மற்றவங்க கிட்ட சொன்னீங்களா என்று பரபரப்புடன் கேட்டாள் பவானி. நான் யார்கிட்டையும் சொல்லலை. இவ்வளவு நெருக்கத்தில் அவங்க தேடி வந்துட்டாங்க, அவர்களாவே சீக்கிரம் தெரிஞ்சுக்குவாங்கன்னு நினைச்சேன். அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. என்ன? மேஜிஸ்ட்ரேட் உங்க நண்பர், உங்களுடைய மதிப்பில் இன்னமும் விழுந்துராம நிமிந்து நிற்கிறவர். அதனால தான் உங்களையும் கலந்து ஆலோசித்த பிறகு என்று நிறுத்தினான் கல்யாணம். மிஸ்டர் கல்யாணம், எனக்கு நீங்கள் பெரிய உபகாரம் பண்ணணும் என்று பவானி பரபரப்புடன் கூறினாள். என்ன செய்யணும் சொல்லுங்க, காத்திருக்கேன் என்றான் கல்யாணம். இந்த விஷயத்தை வேறு யார்கிட்டையும் நீங்கள் சொல்லக்கூடாது. என் கையில் அடித்து நீங்கள் சத்தியம் பண்ணணும் என்றாள். நான் பண்ண போகிற சத்தியம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும்னா இதோ இப்போவே செய்கிறேன் என்று கல்யாணம் அவளுடைய வலக்கரத்தை தன்னுடைய இடது கையால் பற்றி பின்னர் வலது கரத்தையும் அவளுடைய உள்ளங்கையோடு இணைத்தான். இணைத்த கரத்தை எடுக்க அவனுக்கு மனம் வரவில்லை. பவானிக்கும் தன்னை விடுவித்துக் கொள்ள சக்தி இல்லை. தேங்க்யூ மிஸ்டர் கல்யாணம், தேங்க்யூ என்றபோது அவளுடைய குரல் கரகரத்தது. அத்தியாயம் 15, பிரியாவிடை. பவானிக்கு புதிய கார் சென்னையிலிருந்து வந்து சேர்ந்தது. அவள் ஏற்கனவே கார் ஓட்ட பழகி லைசன்ஸும் பெற்றிருந்ததால் அது வந்து சேர்ந்ததுமே எங்கேயாவது புறப்பட தீர்மானித்தாள். எங்கே போவது என்று எண்ணிய மாத்திரத்தில் ஏலமலை பாதையில் மறுபடியும் உயர ஏறி செல்ல வேண்டும் என்று தோன்றியது. அந்த மலையில் ஆங்காங்கே உள்ள குக்கிராமங்களில் இன்னமும் சிஐடிக்கள் வந்து விசாரிக்கிறார்களா, அவர்கள் தேடும் நபர் இன்னார் என்று கண்டுபிடித்து விட்டார்களா, அல்லது தோல்வியடைந்து திரும்பி விட்டார்களா, அல்லது ஒருவேளை தாங்கள் தேடும் நபர் மாஜிஸ்திரேட் கோவர்தனன் தான் என்று முடிவுக்கு வந்து அவரை கைது செய்ய தயங்கி மேலெடுத்து உத்தரவு பெற திரும்பியிருக்கிறார்களா? இப்படியெல்லாம் பலவிதமான கேள்விகள் பவானியின் உள்ளத்தில் எழுந்தன. அவற்றுக்கு விடையை அந்த கிராமங்களில் சென்று விசாரித்தால் தெரிந்து கொள்ளலாம் என்று எண்ணினாள். பதில்களை தெரிந்து கொள்ளும் ஆவலை கட்டுப்படுத்திக் கொள்ளவும் அவளால் முடியவில்லை. கல்யாணத்தையும் கூட அழைத்து சென்றால் நல்லது, பேச்சு துணையாக இருக்கும். ஆனால் கல்யாணம் ஹைகோர்ட்டில் நடந்து வந்த ஒரு வழக்கு விஷயமாக அவன் அப்பாவின் ஆணையை ஏற்று சென்னைக்கு சென்றிருந்தான். புறப்படுவதற்கு முன் அவன் பவானியிடம் வந்து விடைபெற்று கொண்ட காட்சியை இப்போது நினைத்தாலும் பவானிக்கு சிரிப்பு வந்தது. பிரிந்து போகிற சமயத்தில் காதலி வருந்துவாளே என்று கலங்கிய காதலனை போல, கவலைப்படாதீங்க, ரெண்டே ரெண்டு நாள் தான், உடனே திரும்பி வந்துருவேன், அங்க போனாலும் நான் உங்க நினைவாவே இருப்பேன் என்று அவன் திரும்ப திரும்ப கூறினான். பவானி, எதுக்கு இத்தனை சமாதானம் சொல்றீங்க? நான் ஒன்னும் உங்களை பிரிஞ்சு தவிச்சு உருகிற போறதில்லை என்றாள். கல்யாணத்துக்கு முகம் வாடி விட்டது. சேச்சே, நான் அதுக்கு சொல்லலை, நாடக ஒத்திகையெல்லாம் தாமதமாகுதே, அதை நினச்சி தான் கவலைப்பட்டேன் என்று சமாளித்தான். பவானிக்கு பாவமாக இருந்தது. ஆறுதலாக பேசினாள். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இல்லைன்னாலும் இருக்கிறதாவே பாவிச்சு நாங்கள் ஒத்திகைகளை சரியாக பண்ணிகிட்ருக்கோம். அரங்கேற்றம் குறித்த நாளில் ஜாம் ஜாம்னு நடக்கும், ஒரு குறைவும் வராது என்றாள். அப்போ நான் போயிட்டு வரட்டுமா? சீக்கிரம் திரும்பிடுறேன், வரட்டுமா என்று தயங்கி தயங்கி நின்றான் கல்யாணம். லேசில் கிளம்ப மாட்டான் போல் இருந்தது. சென்று வாருங்கள்,
வென்று திரும்புங்கள்னு அந்த காலத்து பாணியில நெத்தியில திலகம் வச்சு அனுப்பட்டுமா என்று பவானி வேடிக்கையாக கேட்டாள். கல்யாணத்துக்கு சற்று முன் ஏற்பட்ட தாபம் தீர்ந்து உச்சி குளிர்ந்தது. பவானி, நான் இப்போ போறது ஒரு சாமானியமான கேஸ் இல்லை. அதில் நான் நிச்சயமாக மாபெரும் வெற்றி அடைய போகிறேன். உங்களுடைய வாழ்த்து என் கூட இருந்தா நான் ஜெயிக்க போகிறது உறுதி என்று உற்சாகமாக கூறி சென்றான். அதையெல்லாம் இப்போது நினைத்து பவானி சிரித்து கொண்டாள். கல்யாணம் ஊரில் இல்லை, அவருடைய அப்பாவை போய் பார்த்தாலன்ன என்று சட்டென்று அவளுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. அவருடைய வீட்டுக்கு இதுவரையில் நான் போனதே இல்லை. அவர் இந்த ஊருக்கே பெரிய மனிதர், பிரசித்தி பெற்ற வழக்கறிஞர். மரியாதைக்காவது அவரை ஒரு தடவை போய் பார்க்க வேண்டாமா? ஏலமலைக்கு இன்னொரு சமயம் போய்கொள்ளலாம். இப்போது ஹோம்ரூல் கோபாலகிருஷ்ண முதலியாருக்கு நம்முடைய மரியாதைகளை போய் சமர்ப்பித்து விட்டு வருவோம் என்று எண்ணினாள் பவானி. எண்ணத்தை உடனே செயலாக்க துணிந்து கிளம்பினாள் அவள். புதிய கார் வேகமாக ஓடியது. உள்ளத்தை குடைந்து கொண்டிருந்த கவலைகளை மீறி ஒரு உற்சாகம் பிறந்தது அவளுக்கு. ஹோம்ரூல் கோபாலகிருஷ்ணன் தன்னுடைய ஆபீஸ் அறையில் உட்கார்ந்து கேஸ் கட்டுகளை படித்து கொண்டிருந்தார். சற்று நேரம் உன்னிப்பாக படித்த பிறகு அந்த தாள்களை முன்னுக்கும் பின்னுக்குமாக புரட்டி நோட்டம் விட்டபடியே தமக்கு தாமே பேசிக்கொள்ளவும் ஆரம்பித்தார். சட்டம் ஒரு கழுதுன்னு சொல்றது சரியாதான் இருக்கு. கீழ்கோர்ட்ல 2 வருஷ கடுங்காவல் தண்டனை கிடைச்சிருக்கு. ஆனா அப்பீல் கோர்ட்ல குற்றமே உறுதியாகலன்னு கேஸை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. ஹைகோர்ட்ல தீர்ப்பு மறுபடியும் அடியிலிருந்து விசாரணை நடத்தணும். எப்படி இருக்குது கதை? சட்டத்தை கழுதன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு என்று தனக்கு தானே கேட்டுக்கொண்டிருக்கும் போது காரடி யோசை கேட்கவே நிமிர்ந்தார் கோபாலகிருஷ்ணன். அடடே, நீயா? பூஜை வேளையில கரடி நுழைஞ்ச மாதிரி என்றார். அவர் மனைவி அறைக்குள் நுழைந்தவாறே, ஆமா, கழுத, கரடி, குரங்கு, இன்னும் என்னென்ன சொல்லணுமோ சொல்லுங்க என்றாள். அடடே, ஒன்ன சொல்லலடி, பழமொழிய சொன்னேன். இருக்கட்டும், நீ இப்ப எதுக்காக வந்த? நான் தான் மும்முரமா வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு தெரியும்ல. ஓம் புள்ள என்னன்னா டிராமா கதா காலட்சேபம்னு போயிடுறான். ஒரு நிமிஷம் வீட்டில் இருந்து நமக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறான். அவனை இந்த ஹைகோர்ட் கேஸ் விஷயமா மெட்ராஸுக்கு அனுப்புறதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிருச்சு. 1000 சால்ஜாப்பு சொன்னான். எனக்கு மெட்ராஸுக்கும் ராமபட்டினத்துக்குமா அலைய முடியுதா சொல்லு. ஏதுடா, அப்பாவுக்கு வயசாயிருச்சே, நாமும் கொஞ்சம் கேஸுகளை பார்த்து உதவி பண்ணுவோங்கிற எண்ணம் அவனுக்கு துளி கூட இல்லை. ஆமா, உங்களுக்கு என்ன அப்படி வயசாயிருச்சு என்றாள் செல்லம். போன வருஷம் 50, இந்த வருஷம் 49, அவ்வளவுதான். உன்னோட இளமையான தோற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நானும் வருஷம் வயசை குறைச்சிட்டு தானே வரணும். போதும் போதும் உங்கள் பரிகாசம். கல்யாணம் எப்போ திரும்பி வர்றான்னு கேட்கத்தான் வந்தேன். இனிமே இந்த வீட்டில் 1 நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியாது. இந்த வீட்டுக்கு வந்து தங்கியிருக்கவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல என்னால் முடியலை. உங்கள் பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தையாவது இதுக்குள்ளே பண்ணி வச்சுருந்தா? வச்சுருந்தா என்ன? மாமியாரும் மருமகளும் ஓயாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் கேஸில் வாதாடுறதுக்கு தான் அப்பா புள்ள 2 பேருக்கும் பொழுது சரியாக இருக்கும். ஆமாம் ஆமாம், இப்போ மாத்திரம் எதையோ பெருசாக புரட்டுற மாதிரி தான். பொழுது விடிஞ்சு ஒரு கட்சிக்காரனை கூட காணோம். நீயே போய் ஊர்லெல்லாம் சொல்லிட்டு வருவ போல இருக்கே. என்னைக்காவது ஒரு நாள் இப்படி தான் இருக்கும். இந்த நேரத்தில் வாசலில் ஹாரன் சத்தமும் தொடர்ந்து கார் என்ஜின் ஒரு முறை உரிமை விட்டு ஓயும் சத்தமும் கேட்டது. பாத்தியா, நீ சொல்லி வாய் மூடுறதுக்குள்ளே யாரோ கட்சிக்காரங்க வர்றாங்க. வாசலிலிருந்து சார் என்ற குரல் கேட்டது. நீ உள்ளே போ சீக்கிரம் என்றார் ஹோம்ரூல் கோபாலகிருஷ்ணன். காரில் யாரோ பெரிய மனுஷங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன எதுக்கு இப்படி விரட்டுறீங்க? கேட்டது ஏதோ பெண்ணோட குரல் மாதிரி இருக்கே. இருக்கட்டுமே, அதனால என்ன? பெண்ணுக்கு பிரச்சனையே வராதா? வக்கீலை நாட வேண்டிய அவசியமே இருக்காதா? நீ இடத்த காலி பண்ணு சீக்கிரம் என்றார் கோபாலகிருஷ்ணன். செல்லம்மாள் திரும்பி திரும்பி 2 தடவை பார்த்து கொண்டே வேண்டா வெறுப்பாக உள்ளே போனாள். முதலியார் மிக கவனமாக கேஸ்கட்டை எடுத்து படிக்க தொடங்கினார். 15 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில் அடுத்த 3 அத்தியாயங்களை நாம் வாசிக்கலாம். நன்றி.